தாதிராஜனாய் தேவாதி தேவனாய் மேசியாய் வருகின்றாரே. இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு அவளோடு என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வந்து நம் ஒவ்வொருவருக்காக பாடுபட்டு மரித்து உயிரோடு உயிர்த்தெழுந்த நாளை நாம் இந்த நாளிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு கொடுத்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். அதற்கென்று ஆண்டவர் கொடுத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:20 நாம் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பதாக சீசர்களை பார்த்து சொன்ன காரியம், நான் எதற்காக உயிரோடு நான் எழும்பியிருக்கிறேன்? உங்களோடு கூட இருப்பதற்காக. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்றே அவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் உயிரோடு கூட பரலோகத்தில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 115:3 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று. நம் ஆண்டவர் பரலோகத்திலே உயிரோடு எழும்பி பரலோகத்திலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது நம் ஆண்டவரை பற்றி வெளிப்படுத்தல் 1:4, 1:8, 1:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களுக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். நித்திய நித்திய காலமாக நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு பரலோகத்திலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த நாளிலே நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளின் நல்ல செய்தி. நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், மரித்தார். நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு மரித்து அவர் உயிரோடு எழும்பி அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற நம் ஆண்டவர் இந்த பூமிக்கு அவர் ராஜாதி ராஜாவாய் இறங்கி வருவார் என்பதுதான் இந்த நாளிலே தேவன் கொடுத்த நமக்கு நல்ல செய்தி. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சகரியா 14:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ கர்த்தர் வருகிறார். 5 நீங்கள் வாசித்து பாருங்கள். சகரியா 14:5 கூட இப்படி சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட அவர் இந்த பூமிக்கு வருகிறார் என்று. எதற்காக ஆண்டவர் வருகிறார்? வேதம் சொல்லுகிறது, சகரியா 14:9 நீங்கள் வாசித்து பாருங்கள். பூமி எங்கும் அவர் ராஜாதி ராஜாவாயிருப்பார். பூமி எங்கும் அவர் அரசாட்சி செய்வார். ஒரே கர்த்தராய், ஒரே நாமமுடையவராய் பூமி எங்கும் அவர் ராஜாவாயிருப்பார். நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதுதான் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல செய்தி. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 11:25 நீங்கள் வாசித்து பாருங்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நம்மை உயிரோடு எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை அவருடைய சாயலை போல உண்டாக்கி கொண்டு செல்வதற்காக அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்கள் இருதயம் இன்று கலங்காமலும் தைரியமாய் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 61:2 நீங்கள் வாசித்து பார். எதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு உயிருள்ள ராஜாவாய்
வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61:2, துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் செய்ய. துயரத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நிமித்தம் நீங்கள் துயரத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே துயரத்தோடு இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உடைய கண்ணீரெல்லாம் துடைக்க ஏசாயா 25:8 சொல்லுகிறது, எல்லாருடைய முகத்திலிருந்து வரும் கண்ணீரை துடைக்க நம் ஆண்டவர் வரப்போகிறார். அவர் இந்த பூமியிலே மரித்தது நம்முடைய ஒவ்வொருவருக்காக மரித்தாராம். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5:21 நீங்கள் வாசித்து பாருங்கள், நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக பாவமறியாத இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பாவமானார். என்னுடைய, உங்களுடைய, நம்முடைய, இந்த உலகத்தில் பிறந்த, பிறக்கப் போகிற அத்தனுடைய மக்களுடைய பாவங்களை 1 பேதுரு 2:24 தமது சரீரத்தில் அவர் சுமந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் அந்த நாளில் உங்களுக்கு நல்ல செய்தி. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்டு நாமும் உயிர்த்தெழுதல சாயலில் விளங்கும் போது ஆண்டவர் மறுபடியும் வந்து நம்மை கூட்டிச் செல்வார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பேன் என்று 1 யோவான் 2:25 நீங்கள் வாசித்து பாருங்கள். நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் நம் ஆண்டவர் ஜீவனோடு கூட, உயிர்த்தெழுந்து ஜீவனோடு கூட பரலோகத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒரு நாளும் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. பலவிதமான சோதனைகளை சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். சமாதானத்தை இழந்து தவிக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். நோயினால் வாடி தவித்து கொண்டு இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் சீக்கிரமாய் வருவேன் என்று. உயிர்த்தெழுந்த இயேசு, நம் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே எல்லா சோதனைகளையும் சகித்து, எல்லா பாவ சோதனைகளையும் நாம் ஜெயித்து, உயிருள்ள ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு பாடல் எப்படி சொல்லுகிறது, சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, கண்டுனை ஆளைத்த தேவன் கைவிடுவாரோம், சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதீர்கள். நம் ஒவ்வொருவருக்காக நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கம், நோய் எல்லாவற்றையும் சுமந்து மறித்து, நமக்கு நோய்க்கு பதிலாக சுகத்தையும், தரித்திரத்துக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தையும், மரணத்துக்கு பதிலாக நித்திய ஜீவனையும் சம்பாதித்து, ஜெயம் பெற்று பிசாசனுடைய கிரியைகளையும் அழித்து நிர்மலமாக்கி, நமக்கு பரலோக ராஜ்யத்தை சம்பாதித்து வைத்திருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு இல்லையா உடைய உயிர்த்தெழுந்த வாழ்வு வேண்டுமா? நித்திய வாழ்வு வேண்டுமா? நித்திய ஜீவன் வேண்டுமா? நரகத்தில் அழிந்து போகாதபடி, நித்திய அக்னியில் வேகாதபடி நித்திய ஜீவன் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த இயேசு உங்களுக்கு வேண்டும். நம்முடைய தேவன் இயேசு உயிரோடு இருக்கிறா. உயிருள்ள அந்த ஆண்டவரை நீங்கள் இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவனை கொடுக்கவே அவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார். கவலைப்படாதே. நமக்கு என்ன சந்தோஷம், இந்த நாளில் என்ன செய்தி, நம்முடைய ஆண்டவர்
பரலோகத்தில் இருக்கிறார். உயிரோடு அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அதுதான் அந்த நாளில் தேவன் கொடுக்கும் நமக்கு நல்ல செய்தி. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு கூட தியானித்து பேசப்போகிறேன். நம்ம இயேசுவை பற்றி, அவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே அவரை குறித்து பேசுவது நமக்கு நல்லதா எனக்கு கண்டது. அதை குறித்து நாம் சற்று தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15:20 நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்தெழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவரின் முதற் பலனானவர். இந்த உயிர்த்தெழுதை குறித்து சற்று நாம் தியானிப்போமானால், உயிர்த்தெழுதில் 7 வரிசைகள் இருக்கிறது. இதிலே முதல் வரிசையிலே நித்திரை அடைந்து முதற் பலனாய் உயிரோடு எழுந்து பரலோகத்திலே நமக்கு இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானவர். அதாவது முதல் வரிசையில் அவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 28:6 நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனாலும் அவர் உயிரோடு எழுந்ததினாலே அங்கே உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், தேவதூன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. முதற் பலனானவர், முதல் வரிசையில் முதற் பலன் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 15:23-24 நாம் வாசிக்க கேட்போம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், வரிசையிலே பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்பொழுது அவர் சகல துரத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். பாருங்க, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் அவர்தான் முதலாவது வரிசை. பின்பு 5 வரிசை உள்ளவர்கள் முதற் பலனாய் 2 வரிசையிலே உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போவார்கள் என்று வேதத்தில் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அதற்கு பின்பு முடிவு வரும். உயிர்த்தெழுந்து அவருடைய சனங்கள் பரலோகத்தில் 7 அவரோடு கூட இருந்த பிறகு முடிவு வரும். பின்பு இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கையிலே வரும் என்று நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுந்த வரிசைகள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் வரிசையாய் அவர் உயிரோடு எழுந்து பரலோக ராஜ்யத்திலே நம்மை அழைப்பதற்காக அவர் காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 23:3 நீங்கள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களானால், அந்த அதிகாரத்தில் உரைக்கப்பட்ட வெள்ளாமை அறுப்பின் பல அம்சங்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதலில் அடங்கியுள்ள 5 வரிசைகளை ஒப்பிடலாம். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்குள்ளே நுழைந்த உடனே அங்கே அவர்கள் வெள்ளாமை செய்து அதில் விளையக்கூடிய முதற் பலனாகிய முதற் அந்த கதிர்கட்டை அவர்கள் கொண்டு வந்து ஆசாரின் இடத்துல படைக்க வேண்டும். முதல் பங்கு, முதல் கதிர்கட்டை கொண்டு வந்து அந்த முதற் கனியை ஆசாரின் இடத்துல கொண்டு வர வேண்டும். லேவியாராகமும் 23:10 கூட நாம் வாசிக்க கேட்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியின் இடத்தில் கொண்டு வர கடவீர்கள். முதற்கட்டை, அதாவது இந்த கதிர்கட்டை, முதற் கதிர்கட்டை ஆசாரியின் இடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அதே விதமாக முதல் விளைச்சின் முதற் கனியே போல யாத்திராகம் 23:19 சொல்லுகிறது, கர்த்தரா இயேசு கிறிஸ்து முதற் பலனாக எழுந்திருப்பதற்கு எந்த விதமான ஆயத்தமும் அவசியப்பட வேண்டியது இல்லை. அந்த அறுப்பிலே, அந்த வெள்ளாமையில் அறுப்பிலே முதற் கட்டுக்கு ஆசாரத்தில் கொடுக்கும்போது அதற்கு ஆயத்தம் தேவை கிடையாது. அது அப்படியே ஆண்டவுடைய சமூகத்தில் அதை கொண்டு வந்து சேர்க்கிறார். அதே போல முதற் பலனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
முதல் உயிர் தெளிதலே முதல் வரிசையிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பதற்கு எந்த விதமான ஆயத்தமும் அவருக்கு தேவைப்படவில்லை. காரணம் என்ன? அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் நித்திய நித்தியமாக அவர் உயிரோடு இருக்கிற தேவன். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 3:5 நீங்க வாசித்து பாருங்க, அவரிடத்தில் பாவம் இல்லை. நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவிடத்தில் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவர் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருக்கு எந்த விதமான தகுதியும், அவருக்கு எல்லா விதமான தகுதியும் இருந்தது. அவருக்கு எந்த விதமான ஆயத்தமும் அவசியம் கிடையாது. முதற் வரிசையிலே உயிர்த்தெழுதலே முதல் வரிசையில் அவர் உயிரோடு எழுந்திருப்பதற்கு காரணம், அவரிடத்தில் எந்த விதமான பாவம் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 நீங்க வாசித்து பாருங்க, அவர் பாவத்தை அறியவே கிடையாது. பாவம் என்றால் என்னவே தெரியாது. அவ்வளவு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். 1 பேதுரு 2:22 நீங்க வாசித்து பாருங்க, அவர் பாவம் செய்யவில்லை என்று. ஒரு பாவமும் அவர் செய்யவே கிடையாது. அவர் பரலோகத்தில் இருக்கும்போது அவர் பரிசுத்தமுள்ள தேவன். இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்த பிறகு இந்த பூமியிலே 33 வருடம் ஒவ்வொரு மனுஷனுக்காக பாடுபட்ட காலங்களிலும் கூட அவரிடத்தில் பாவமே கிடையாது. ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். ஆகவே தான் இயேசு சொன்னார், யோவான் 8:46 நீங்கள் வாசித்து பாருங்க, உங்களில் பாவம் என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி உள்ள தேவன், ஒரு பரிசுத்தமுள்ள தேவன். ஆகவே தான் முதற் பலனில் முதல் வரிசையில் அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் இருக்கிற நமக்கு முன்மாதிரியாக, நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்காக, நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக என்பது இந்த நாளில தேவன் கொடுக்கிற நல்ல செய்தி. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமாயிருந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 7:26 நீங்க வாசித்து பாருங்க, அவர் பரிசுத்த, அவர் குற்றமற்றவர், அவர் மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி நான் உங்களுக்கு சாட்சியை சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆகவேதான் அவருக்கு எந்த விதமான ஆயத்தமும் தேவைப்படவில்லை. அவர் முதல் வரிசையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருக்காக பாடுபட்டு உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறார். அதுதான் நற்செய்தி. நம்மையும் உயிரோடு எழுப்புவார். அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவன் கொடுக்கும் நல்ல செய்தி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட இயேசுவை போல வாழ வேண்டும். அப்பொழுது நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். 2வது வரிசையிலே ரகசிய வருகையிலே உயிரோடு நாம் எழும்பி உயிரோடு இருக்கிற நாமும் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த மத்திய ஆகாயத்தில் அவர் எதிர்கொண்டு நாம் சந்திக்க முடியும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1:15-16 நீங்கள் வாசித்து பாருங்கள், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தத்திற்கென்றே நான் உங்களை அழைத்திருக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:7 அப்படி சொல்லுகிறது, நான் பரிசுத்த. ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமாயிருங்கள். 1 பேதுரு 1:16 நம் ஆண்டவர் சொல்கிறார், உயிர்த்தெழுத பண்டிகையை தியானிக்கிற நானும் நீங்களும் அவரை போல மாற வேண்டும், அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் உயிர்த்தெழுதல் நாளை நாம் இந்த நாளிலே தியானிக்கிறோம். அதை விட்டு போட்டு இன்னைக்கு காய்கறி மட்டும் சாப்பிடுவது, உபவாசம் இருந்து அவரை தேடுவது, அல்லது மற்ற எல்லா 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவரை உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுவது, இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. நாம் பரிசுத்தம் அடைவது தான். அவரை போல நித்திய ராஜ்யத்துக்கு நாமும் போக வேண்டும் என்ற அந்த ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அவரை போல வாழ வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, அவர் குற்றமற்றவராய் இருக்கிறது போல,
பாவிகளுக்கு விலகி இருக்கிறது போல மாசற்றவர் மாசில்லாதவர் வானங்களில் உயர்ந்த அவரை போல நாம் மாற வேண்டும். அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மகிமை அடைந்தது போல நாமும் மகிமை அடைய வேண்டும் என்பதே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி என்பதை மறந்துவிடக்கூடாது. உயிரோடு இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஒன்னியோவர் 2:25 சொல்லுகிறது போல நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவரை போல நாம் மாற வேண்டும். சீஷர்களை கூட்டிக் கொண்டு ஒரு மலையிலே ஆண்டவர் மகிமை அடைந்தார். அவருடைய வஸ்திரம் வெண்மையாக மாறிற்று. அவர் மகிமை அடைந்தார். நாமும் கூட இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே மகிமை அடைய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3:23 நீங்கள் வாசித்து பாருங்கள், எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிப்போனார்கள் என்று. தேவனுடைய மகிமை இழந்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட மாட்டார்கள். உயிரோடு பரலோகத்துக்கும் போக முடியாது. ஆகவே எனக்கு அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலை நாம் பெற்றிருந்தால் மட்டும்தான் நாமும் உயிர்த்தெழுதலிலே அவரோடு கூட நாம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி. நாம் வெளிப்படுத்தல் 1:18 கூட அவர் உயிரோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 2:10, 5:8-9 இதெல்லாம் வசனம் சொல்லுகிறது. அவர் பரிபூர்ணம் அடைந்த தேவன். 2:10 நீங்கள் வாசித்து பாருங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு மக்களுக்காக பாடுபட்டு நமக்கு நித்திய ஜீவனை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறாரா? இன்றைக்கு ஒரு நற்செய்தி, 2:18 நீங்கள் வாசித்து பாருங்கள், அவர்தாமே சோதிக்கப்பட்டும் பாடுபட்டதனால் பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய இன்றும் வல்லவராயிருக்கிறார். வல்லமை உள்ள தேவனாய் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய பாடுகள் நம்முடைய பாவ பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட இன்றும் உயிரோடு இருக்கிறார். நாமும் கூட அவருடைய பாடுகளில் மரணங்களிலே பங்கு பெற்றவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய சரீரத்திலே தரித்தவர்களாய் மகிமை அடைந்தவர்களாய் மாறும்படி இந்த நாளிலே தேவன் நம்மை அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 4:15 நீங்க வாசித்து பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதானாசர் நமக்கிராமல் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாடுபட்டும் பாவம் இல்லாத ஒரு பிரதானாசர் இன்று நமக்கு இருக்கிறார். இன்று நம்மை பரிசுத்தமான பாதையிலே நடத்த ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த உயிர் உள்ள தேவனை இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி. எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுந்த நாளை தியானிக்கிற நாம் மகிமை அடைந்திருக்கிறோமா? அவருடைய சாயலை பெற்றிருக்கிறோமா? பரிசுத்தம் என்ற ஆசீர்வாதத்தை பெற்று இன்னைக்கு நித்திய ராஜ்யத்திற்கு போவதற்கு தகுதியாக இருக்கிறோமா? அதுதான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாளை தியானிப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை பரலோகத்துக்கு போக முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. எங்க பார்த்தாலும் பிசாசினுடைய இச்சைகளிலே இன்னைக்கு உலகம் மிதந்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளும் இச்சைகளிலும் பாவத்திலும் விழுந்து தேவனுடைய மகிமை சாயலை இழந்தவர்களை தத்தளித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு நற்செய்தி, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடைய வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்துமா பரிசுத்தம் அடைந்து மகிமை அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எக்காலம் தொனிக்கும் நாள் சமீபமாயிருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை எதிர்கொண்டு அழைக்க நம் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். ஒரு பாடல் எப்படி சொல்லுகிறது, ஏ காலம் தோ
நீத்திடவே காலமாயிற்றே. மேகமீதில் ஜீவநாதன் வேகம் வாரே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் எதிர்கொண்டு அழைக்க இந்த நாளில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:22-23 அப்படி சொல்லுகிறது. சீக்கிரமாய் நம் ஆண்டவர் வரப்போகிறார். ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும், பரிசுத்தம் அடைஞ்சு எப்போ வருவீர்? ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சாயலை, அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலை பெற்ற ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும் செய்யக்கூடிய ஒரு ஜபம் எப்படி இருக்கும்? ஏசப்பா எப்போ வருவீர், எப்போ வருவீர் ஆண்டவரே? நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துவிட அதை தான் கேட்பேன், ஏசப்பா நீர் எப்போ வருவீர்? என்னுடைய கண்ணீரை துடைக்க எப்போ வருவீர்? மத்திய ஆகாயத்திலும் எதிர்கொண்டு அழைக்க நீர் எப்போ வருவீர்? உடைய காயங்களை முத்தமிட நீர் எப்போ வருவீர்? சீக்கிரமாய் வாரும். ஒரு மலையாள பாடல் கூட இப்படி சொல்லுகிற ஒரு அடியை நான் பாடுகிறேன். அங்கே அந்த பாடல் சொல்லுகிறது, தமிழில் சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு மத்திய ஆகாயத்துக்கு வரும் பொழுது அவர் எதிர்கொண்டு அழைக்க அவரை கட்டி அணைக்கும் பொழுது, நம்மையும் கட்டி அணைத்து அவர் முத்தமிடுவாராம். என்ன சந்தோஷம், அந்த நாள் சமீபமாக இருக்கிறது. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா அவர் எதிர்கொண்டு அழைக்க? நம்முடைய வாழ்க்கை இந்த இயேசுவிடத்தில் கொடுப்போம். உயிர் தெழுந்த இயேசப்பாவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம். பிசாசை தூக்கி எறிவோம். பிசாசின் இச்சைகளையும் பிசாசினுடைய கிரியைகளையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்கிற வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவை போல உடைய சாயலை பெற்று, உயிர் தெழுந்த சாயலை பெற்று வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். மல்பிரியனே என்னே சுநாயகனே, எப்போல் வரும் என் கண்ணீர் தூடை சீடுவான், அங்கே ஆஸ்லசிப்பான். என் இயேசுவே வானமேகே வேகம், எப்போ வரும் என் கண்ணீர் தூடை சீடவே, அங்கே ஆஸ்லசிப்பான். என்னே சுவே வானமேகே வேகம், வந்திடுமே வந்திடுமே. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவன் இந்த நாளிலே நமக்கு உயிர் தெழுந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க உங்கள் அருகில் வந்திருக்கிறார். இந்த உயிர் தெழுந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் யாராவது அறியாமல் இருந்து இந்த நாளிலே என் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறேன், அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த இயேசு உங்களுக்கு வேண்டும். நித்திய ஜீவனை அடைய, நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க, அந்த சந்தோஷமான வாழ்க்கையிலே பிரவேசிக்க இயேசு நமக்கு அவசியமாயிருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். என் அன்பு தேவனே, ஒவ்வொரு மக்களையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை கட்டளையிட்டரலும். வாழ்க்கையிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்குமாயின் எல்லாவற்றையும் எடுத்து போடும். ஒவ்வொருவருக்கும் உடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த நாளிலே தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். ஆஜாதி ராஜனாய் தேவாதி தேவனாய் மேசியாய் வருகின்றாரே. இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு அவளோடு காத்திருக்கே. இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு அவளோடு காத்திருக்கே.